கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, கேட்க போகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவாவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும். வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே, அந்த திவ்ய காட்சிகளை எங்களுடைய இதயத்திற்கு முன்பாய் கொண்டு வரும் போது கர்த்தர் எங்கள் இதயத்தை திறந்தருளும் சுவாமி. அந்த காரியங்கள் எங்களுக்குள் வரட்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கட்டும். உம்முடைய திவ்ய சுவாபமும் எங்களுடைய சாட்சிய நறுமணமும் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பிரத்யட்சணமாய் வரட்டும் சுவாமி. தேவரீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே, நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். உலாவி கொண்டிருக்கிற தேவன், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம் ஒன்று சாமுவேல் புத்தகத்தை இன்றைக்கு நாம் துவங்க போகிறோம். சாமுவேலுடைய பிறப்பு மிகவும் அற்புதமாய் நடக்கிறது. அது ஒரு சாதாரண, அதாவது தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அதாவது கண்டினியூஸா அவளுடைய வாழ்க்கையிலே வேதனைகளும் அவளுடைய வாழ்க்கையிலே இழிவும் நடக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிற அந்த பெண்மணி எப்படியாய் தன்னுடைய இதயத்தை தேவனிடத்திலே கொண்டு போய் வைத்தால், தேவன் அவளுடைய வாழ்க்கையின் பர்பஸை எப்படி நிறைவேற்றினார், அந்த பர்பஸ் எப்படி ஒரு மகனின் மூலமாக அவளுக்கு வாய்த்தது, அந்த மகனை எப்படி வித்தியாசமாய் தேவன் தன்னுடைய நாமத்தை அந்த மகனுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் இந்த உலகத்திற்கு காண்பித்தார் என்பதுதான் சாமுவேலின் முதலாவது புத்தகம். இந்த புத்தகத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக சாமுவேல் 1:1-20 பத்து வசனங்கள் ஒருவரும் பத்து வசனங்கள் இன்னொருவரும் வாசிக்கலாம். எப்ராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயீமின் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் மருசந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசிரியனான ஏலியின் 2 குமாரனாகிய ஒப்னி பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாக எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே,
ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னால் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றுவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் என் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தய கிடைக்க கிடுவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆமென். இது நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு காட்சிகளிலே ஒன்று. இந்த காட்சியிலே நாம் தள்ளப்பட்டு இருக்கிற ஒரு பெண்மணி, அவளுடைய வாழ்க்கையில ஏன் வந்து இந்த மாதிரி நடக்கிறது என்று சொன்னால், குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு காரியம் அவள் பொறுப்பான காரியம் அல்ல. வேதத்துல வந்து தெளிவாக போட்டு இருக்கிறது, தேவன் அவளுக்கு அந்த வாய்ப்பை தரவில்லை. எதற்காக அவர் அவளுக்கு அந்த வாய்ப்பை தராமல் இருந்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தேவனால் அது நடந்திருக்கிறது. அநேகருக்கு வந்து வாழ்க்கையில சில சமயம் சில சந்தர்ப்பங்கள் எந்தெந்த நேரத்திலே நடக்க வேண்டுமோ அந்த நேரத்திலே நடப்பதில்லை. அதற்கு என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது. தேவனும் அது என்ன காரணத்தினாலே அப்படி அவர் செய்கிறார் என்று அவர் சொல்வதும் இல்லை, அவர் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதிகாரிகள் சில சமயங்களிலே சில முடிவுகள் எடுக்கிறார்கள். அந்த முடிவுகளுக்கு காரணத்தை நாம் போய் கேட்டால் உடனே அவங்க நம்மளை பார்த்து சில சமயம் சொல்லுவாங்க, சில காரணம் இந்த காரணத்திற்காகத்தான் இதை நான் செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். அநேக நேரங்களிலே காரணத்தை அவர்கள் சொல்வதே இல்லை. காரணத்தை சொல்லாமல் அதிகாரிகள் முடிவுகளை எடுப்பது அவர்கள் தங்களுடைய உரிமையாக நினைக்கிறார்கள். தேவனும் மனிதர்களுக்கு எதற்காக இந்த முடிவை அவர் எடுக்கிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக அவளுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தது. இதனால அந்த குடும்பத்திலே ஏன் ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் சிறுமைக்குள்ளாகவும் அன்னாள் அவள் தனக்கு அந்த மாதிரி ஒரு துன்பத்திற்குள் ஏன் நடந்தாள், ஏன் அது அவளுடைய வாழ்க்கையை பாதித்தது? ஏனென்றால் அந்த சமூகத்திலே பிள்ளை பேறு இல்லாமல் இருப்பது மிகவும் இழிவாக கருதப்பட்டது. அது வந்து அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்திலும்
எல்லா நாடுகளிலும் பிள்ளை பேரு இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய சம்பவமாய் கருதப்பட்டு இழிவுக்குள்ளாய் மனிதர்களை சில பேர் நடத்தும்படியாக நடக்கிறது. அது வந்து நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பார்த்திருப்போம், சில பேர் அனுபவித்து கூட இருப்பார்கள். மனிதர்கள் நடக்கும் சம்பவங்களை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களே அழிய, அதாவது அன்னாளுடைய சக்களத்தை அன்னாலை வேதனைப்படுத்த வேண்டும் என்பது அவளுடைய இதயத்தில் இருக்குமானால், குழந்தை இல்லாமல் இருக்கும் ஒரு காரியத்தை அவள் ஒரு சாக்காக வைத்து அதை வைத்து வந்து வேதனைப்படுத்துகிறார்கள். அது இல்லாட்டா வேற ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்திருப்பார்கள். சில பேரு நிறம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு இவர்களுக்கு சரியாக படிப்பு அந்த அளவுக்கு வசதி இல்லை என்று சொல்லுவார்கள். செல்வத்தோடு இவர்கள் வரவில்லை என்று சொல்லி இன்சல்ட் பண்ணுவாங்க. இன்சல்ட் பண்ணுவதற்கு அநேக வழிகளை மனிதர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம பேசும்போது கூட சில பேரு நம்மளுடைய வேதனையை குத்தி கிளற வேண்டும் என்றால் வேணுமென்றே ஏதாவது கேட்பாங்க. அவர்களுக்கு என்ன பதில் வரும்னு தெரியும், ஆனாலும் அதை சொல்லி அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த வேதனை வருவதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஆசை. அந்த மாதிரி பேசுபவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அன்னால் இந்த மாதிரியான சொற் அடியிலே கல்லடிப்பட்டாலும் சொல்லடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயங்கரமாய் துன்புறுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் தன்னுடைய சக்களத்து இடத்துல. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். வேதத்திலே எத்தனையோ பேரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாய் இருந்திருக்கிறார்கள் ரொம்ப நாட்கள். சாராளுக்கு கூட வாழ்க்கையிலே கடைசி காலகட்டத்தில் தான் அவளுக்கு குழந்தை இருந்தது. எத்தனையோ வருடங்கள் மலடியாகவே ஆப்ரஹாமுக்கு மனைவியாக அவள் வாழ்ந்து முடித்த பிறகு 90 வயதுக்கு மேல அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அப்படின்னா எத்தனை வருட காலம் சாராள் நிந்தைகளுக்குள்ளாய் நடந்திருப்பாள் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் சாராளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது அவள் தனக்கு குழந்தை இல்லாததை எண்ணி துக்கித்துக் கொண்டிருந்தாள் என்று வேதத்துல நம்ம பார்க்கவே இல்லை. ஆப்ரஹாமுக்கு அந்த குறைவு இருந்தது வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சாராளுக்கு அந்த துக்கம் இருந்ததாக வேதத்துல எழுதப்படவில்லை. அவள் துக்கமா இருந்திருந்தால், அவள் வேதனையோடு இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா, சாராளுடைய அந்த அமைப்பு வேற மாதிரி இருந்தது, அன்னாளுடைய அமைப்பு. சில பேர் அவர்களுடைய படைப்பே அப்படி இருக்கிறது, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பார்கள். மற்றவர்கள் ரொம்ப சிறு சொல்லை கூட அவர்களால் தாங்க முடியாது. சாராள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனது அவளுக்கு இருந்தது. அதனால அவ உள்ள இல்லாம இருந்தாலும் தன் மீது நம்பிக்கை வைத்திருந்தாள், தன்னை அழைத்த தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால், தன்னுடைய கணவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால், அதனால அந்த பிள்ளை இல்லாத துக்கம் சாராளை தீண்டவே இல்லை என்று வேதத்திலே. அந்த சாராளினுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவளுக்கு சந்தோஷம் இருந்தது. தேவன் கர்ப்பத்தை அடைத்திருக்கும் போது, அதாவது சாராளுக்கு அன்னாளுக்கு நடந்ததெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது, நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா குழந்தை இல்லாத பெண்களுக்கும் ஏதாவது ஒரு வகையிலே வேதனையும் கிண்டலும் இதெல்லாம் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு விதிவிலக்கே நான் பார்க்கவில்லை. சாராளுக்கும் அந்த மாதிரி வந்திருக்கிறது, அன்னாளுக்கும் வந்திருக்கிறது. ஆனால் அன்னாள் அதை அதாவது அம்புகள் எய்யும் போது அந்த அம்புகளுக்கு முன்பாய் நின்று அந்த அம்புகளை தன்னுடைய உடம்பிலே வாங்குவது மகா பெரிய கொடுமை.
எத்தனையோ பேரை நோக்கி அம்புகள் எய்யப்படுகிறது, ஆனால் அவர்கள் அதுக்கு விலகி போய்விடுகிறார்கள், அதற்கு அடிபடுவதில்லை. ஆனால் அன்னால் அடிபட்டு துடிப்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சாரால் மாதிரி இருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதனால நான் அன்னாலை குறை சொல்லவில்லை. சாராளுடைய வாழ்க்கை அம்புகளை, அதாவது இன்சல்ட் என்னும் வருகிற அம்புகளை விட்டு விலகி போகிற வாழ்க்கையா இருந்தது, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது. நான் இப்ப வந்து தேவனுடைய ரட்சிப்பு ஒரு நாள் வரும், இன்னைக்கு இல்லாட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் வரும், நிச்சயமாய் வரும். ஆனால் அந்த ரட்சிப்பு வரும் நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நடத்துகிறோம் என்று நம்மளுக்கு தெரியணும். அன்னால் மாதிரி நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தால் வேதனையும் கண்ணீரும் அழுகையுமாய் நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்கும். அன்னாளுடைய வாழ்க்கையை வந்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், காத்திருக்கும் நாளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், காத்திருக்கும் நாளிலே சந்தோஷம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். அவனுடைய கணவன் வந்து எப்படி அவன் வந்து ஆறுதல் படுத்துகிறான் பாருங்க. அவனுடைய கணவன் வந்து அவனுடைய இன்னொரு மனைவியை கண்டிக்க அவனுக்கு பயம், தைரியமாய் போய் அவளிடத்துல கான்ஃபரண்ட் பண்ணி இந்த மாதிரி நீ அவளை வந்து வேதனைப்படுத்த கூடாது, துன்பப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் வந்து கண்டிக்க அவனுக்கு பயம். ஆனால் திருடுத்தனமாய் தன்னுடைய அண்ணால் இடத்துல வந்து சொல்லுகிறான், நீ வந்து உனக்கு வந்து நான் 10 குமாரரை காட்டிலும் பெரியவன் இல்லை, அரிதானவன் இல்லையா என்று சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் என்றால், என்னுடைய அன்பு உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வேதத்துல அவன் அன்பா இருந்தான் என்று போட்டு இருக்கிறது. அதனால அவன் அன்பு இல்லாமல் இருந்தான் என்று அர்த்தம் இல்லை, அவன் அன்பாகத்தான் இருந்தான், அன்னாலை அதிகமாய் நேசித்தான். ஒருவேளை இப்படி அதிகமாய் நேசித்ததினாலேயே இந்த மாதிரி பிரச்சனை கூட வந்திருக்கலாம். அன்னாலை அவன் நேசித்தான், அந்த நேசம் அன்னாளுக்கு போதுமானதா இல்லை, தன்னுடைய குறைவை மறைக்கும்படியா இல்லை. ஆண்டவருடைய நேசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்குமானால் குறைவுகள் அவர்களை வாரிக்கொள்ள முடியாமல் இருக்கும். தேவனுடைய நேசத்தை நாம் அறிந்து உணர்ந்திருந்தால் அவர், அதாவது நம்மிடத்தில் இருக்கும் எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்ட காரியங்கள், கொடுக்கப்பட வேண்டியது ஆனால் மறுக்கப்பட்ட காரியங்கள், தாமதப்படுத்தப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் இருந்தும் இந்த எல்லா காரியங்களை காட்டிலும் தேவ அன்பு நமக்குள் இருந்து அது பிரகாசித்துக் கொண்டிருந்தால், அது சந்தோஷம் நமக்குள் இருந்தால் இந்த வேதனை நம்மை தீண்டாது, அம்புகள் நம்மை தாக்காது. நீ வந்து ஆறுகளை குள்ளாய் நடந்து போனாலும் தண்ணீர்கள் உன் மீது உருளுவதில்லை என்று வசனம் இருக்கு. சாத்ராக் மேஷாக் அபத்நேகோ அக்னிக்குள்ளாய் எரியப்பட்டார்கள், ஆனால் அக்னியிலே ஐயோ விழுகிறேனே, எனக்கு இந்த மாதிரி அநியாயம் நடக்கிறதே என்று சொல்லி அலறி விழவில்லை. தேவன் அவர்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தோடு அக்னிக்குள்ளாய் போனார்கள். நமக்கு நம்மை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மீது கணைகளை எய்பவர்களுக்கு நாம் எப்பொழுது இலக்காகிறோம் என்றால், அந்த மாதிரி சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு நாம வந்து மகிமை கொடுக்கும்படியாய் நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அப்படி நம்ம பதில் கொடுப்போம் என்றால் பரலோக ராஜ்யம் மகிழ்ந்து கழிகூறும். என்னுடைய நண்பர் ஒரு நாள் இப்படி சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், நம்ம வந்து இது இல்லை அது இல்லை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம இடத்துல வருகிறவர்களை குறித்து கூட அப்படிதான், அவங்க கிட்ட கூட இதெல்லாம் தான் அதிகமாக பேசி கொண்டு இருக்கிறோம். நான் இதை பற்றி ரூத்தினுடைய சரித்திரத்தை பற்றி நம்ம வந்து யோசிக்கும் போது நான் சொன்னேன், நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பேசும்போது ஆன்டி எவாஞ்சலிசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படியெல்லாம் பேசுவதை கேட்டு கூட சில பேரு
இந்த மாதிரி நம்ம குறைகளும் புலம்பல்களும் இல்லாமல் இருக்கும் ஒரு வாழ்க்கையில கூட மிஞ்சி ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய சந்தோஷத்தையும் சில பேர் பார்க்கிறாங்க. அன்னால் தன்னுடைய வாழ்க்கையிலே வேதனை நிறைந்தவளாய் இருந்தால் அந்த வேதனை நிறைந்தவளாய் தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்த வேண்டும் என்று தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகம் வந்து பிசாசினுடைய ஆதிக்கத்தில் இருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்தில் வந்து இழிவுபடுத்துகிறவர்கள், நம்மை வேதனைக்குள்ளாக கொண்டு போகிறவர்கள் பிசாசின் ஆதிக்கத்தினாலே அவங்க இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரிலாம் செய்யறாங்க. நல்ல மனிதர்களுக்கு நல்லதே நடக்கணும், கெட்ட மனிதர்களுக்கு கெட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நடக்கும், ஆத்தானுடைய ராஜ்யத்தில் அப்படி இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. கெட்டவர்களுக்கு வெற்றியும் ஆண்டவரை தேடுபவர்களுக்கு தோல்வியும் நடந்து கொண்டு இருக்கலாம். அதனால வந்து தோல்விகள் அவர்களுக்கு இருக்கிறது என்றதுனால ஆண்டவரை அவர்கள் தேடவில்லை என்று அர்த்தம் கிடையாது. அன்னாளுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் இருந்தது. அன்னாளுடைய வாழ்க்கையிலே அந்த திருமணத்தில் அந்த காலத்தில் அவங்க அப்படி நினைத்தார்கள், திருமணம் குழந்தையில் தான் வந்து பூரணப்படுகிறது என்று சொல்லி அந்த பூரணத்துவம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவளுக்கு வேதத்திலே, வேதம் என்பது அவர்களை பொறித்தவர்க்கும் மோசே எழுதின புத்தகங்கள் தான், அந்த புத்தகத்திலே எத்தனையோ இடங்களிலே வருகிறது அவங்களுடைய முற்பிதா எப்போது அவருக்கு குழந்தை வந்தது, அந்த அவங்களுடைய பரம தாய் அவளுக்கு எப்போ குழந்தை வந்தது, இதெல்லாம் வேதத்திலே நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் அவளுடைய மனதிலே போனதாக தெரியவில்லை. அவளுக்கு வந்து அப்போ என்ன அர்த்தம்னா, சில சமயங்களிலே நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறோம், ஆனால் எது நம்முடைய வாழ்க்கையிலே ஆதிக்கம் செலுத்துகிறது தெரியுமா? பிசாசினுடைய மனிதர்கள், பிசாசினால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட இந்த உலகத்து மனிதர்கள், அவர்களுடைய இழி சொற்களும் அவர்கள் நமக்கு வந்து டினை பண்ணுகிற காரியங்களும் நம்முடைய இதயத்திலே சிந்தையிலே வாழ்க்கையிலே நிறைந்து இருக்குமானால் நாம வந்து ஆண்டவருடைய ரட்சிப்பையும் ஆண்டவருடைய வசனத்தையும் சொல்வதை விட்டு அந்த நேரத்திலே அன்னாளுடைய சக்களத்தி மாதிரி கொடுமையும் பிசாசின் இன்ஸ்பிரேஷன் நிறைந்த பெண்களுடைய வார்த்தைகளை நாம வந்து நம்முடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது அம்பாகத்தான் தைக்கும். பேதுரு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொன்னான், நான் அவர் ஆண்டவர் சொன்னா நீங்க வேணா போங்க வேற எங்கனா அப்படின்ட்டு, மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க நீங்க வேணா போங்க அப்படின்னு. அப்போ பேதுரு சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள், யாரிடத்தில் போவோம், உம்மிடத்தில் மட்டும்தான் ஜீவ வசனங்கள் இருக்கிறது, வாழ்விக்கின்ற வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஒருவர் தான் வாழும்படியாய் பேசுவார். பிசாசினாலே ஏவப்பட்ட எல்லா மனிதர்களும் நாம் சாகும்படியாய் பேசுவார்கள். ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோமா? பிசாசினால் ஏவப்பட்ட மனிதர்களின் வசனத்தை கேட்டு அழுது கொண்டிருக்க போகிறோமா? ஆண்டவர் வந்து 35 வயதுலதான் குழந்தை உனக்கு கிடைக்கும்னா, 25 வயதுல திருமணம் ஆயிட்டு 35 வயசுனதுலதான் வந்து அந்த அம்மாவுக்கு குழந்தை வரப்போகுதுன்னா 10 வருடம் நாம் எப்படி வாழப்போகிறோம்? 10 வருடம் ஏன் கண்ணீரிலும் வேதனையிலும் நாம் இருக்க வேண்டும்? அது வாழ்க்கை அல்லவா? தேவன் கொடுத்த வாய்ப்பு அல்லவா? அந்த வாய்ப்பை ஏன் வந்து வீணாய் நம்ம வந்து விருதாவாய் நாம வந்து அதை உபயோகப்படுத்த வேண்டும்? நான் அண்ணால் வந்து அப்படி விருதாவாய் உபயோகப்படுத்தினால் என்று நான் சொல்லல. அண்ணாளுக்கு தேவனை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும், தேவன் வந்து மனிதனாக இந்த உலகத்திலே வந்து சிலுவை சுமந்தார் என்றதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் ரொம்ப கம்மி, ரொம்ப சாதாரண வெளிச்சம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது அதிகம். கடவுளே வந்து மனுஷனாக நம் மத்தியிலே உலாவி எப்படியெல்லாம் நம்மை நேசிக்கிறோம் என்பதை சாதித்து காட்டினார், செய்து காட்டினார்.
அதெல்லாம் பார்த்து இருக்கிறோம், அதெல்லாம் அனுபவித்து இருக்கிறோம். அதெல்லாம் வேதத்துல பெரிய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பக்கம் பக்கமாய் ஆண்டவர் நம்ம எப்படியாய் நேசிக்கிறார் என்று சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய கரங்களிலே. இதெல்லாம் வந்து தெரிந்த பிறகும் யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி மோசமாய் பேசினார் என்பதை நினைத்து வேதனைப்பட்டு நம்முடைய நேரத்தை விருதாவாய் கழிப்பது எவ்வளவு மோசமான காரியம், யோசித்து பாருங்க. திருடன் வந்து கெடுக்கவும் கொலை செய்யவும் இதுக்குதான் வரான் அப்படின்ட்டு வேதத்துல போட்டிருக்கு. திருடர்கள் வந்து நல்லது செய்யறதுக்கு வரவே மாட்டாங்க. யோபு வேதனையில கிடக்குறான். அவனை பார்த்து அவனுடைய மனைவி இப்படியா சொல்றான், இவ்வளவு வேதனையில இருக்கிற உனக்கு என்ன இது இருக்கு, தேவனை தூஷித்து உயிரை விடு அப்படின்னு சொல்றான். எப்படி சொல்ற பாருங்க, நண்பர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் இன்னும் வேதனையில மோசமான வசனத்தை வேதனையான காரியங்களை அவனுக்கு சொல்கிறார்கள். யோபு அவனுக்கு எல்லா காரணமும் இருக்கிறது, வேதனைக்குள்ளாய் அவன் போக வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு அவன் போறான். நான் அந்த மாதிரி துக்கத்தை வந்து சொல்லல. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் தாமதங்களை எண்ணி வருத்தத்தோடு இருப்பது தேவையில்லாத காரியம் என்று நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம இந்த தவறை அதிகமாய் செய்கிறோம். அதனால ஒரு துக்கம், அதனால ஒரு கிளேசம், அதனால ஒரு வேதனை. சில பேர் இப்படி கூட நினைக்கிறாங்க, வேதனைக்குள்ளாய் நம்ம போகாட்டா தேவனுடைய ரட்சிப்பு தாமதமாகும், இன்னும் தாமதமாகும். அதனால அதிகமான வேதனைக்குள்ளாய் நம்ம ஈடுபடுத்தி கொண்டால் ரட்சிப்பு சீக்கிரமா வரும்னு கூட சில பேர் நினைக்கிறாங்க. நம்ம வேதனைக்குள் போனாலும் சரி போகாட்டாலும் சரி, ஆண்டவர் எந்த ஒரு நேரத்துல நம்மளுக்கு உதவி செய்யணும்னு அவர் மனதில வைத்திருக்கிறாரோ அதை தான் செய்வார். நம்முடைய வந்து நம்முடைய துக்கத்திலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்வதனாலே தேவனுடைய ரட்சிப்பை துரிதப்படுத்த நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் யாருக்குமே பவர் கிடையாது. இந்த உலகத்துல அன்னாளுக்கு சாமுவேல் கொடுக்கப்படுவது தேவனுடைய சித்தம், அது நிச்சயமாய் நடக்க போகிறது. அன்னால் என்ன செய்யணும், வேதத்துல போட்டிருக்கு, அன்னால் ஒரு காலகட்டத்திலே அதை அறிந்து கொண்டாள். என்ன செஞ்சா, யாருக்கிட்ட போய் சொல்லணுமோ அத அவங்க கிட்ட போய் சொன்னான். தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடத்திலே சொல்லி பிரயோஜனம் இல்லை, தனக்குத்தானே சொல்லி அழுது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவங்க யாருக்குமே பிரச்சனைகளை முழுமையாய் பரிபூரணமாய் தீர்ப்பதற்கு சக்தி இல்லை, ஒரே ஒருவருக்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது. அன்னால் சரியாக தெரிந்து கொண்டால் அவரிடத்துல போய் தன்னுடைய இதயத்தெல்லாம் ஊற்றினான். அவ வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய வேதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். தனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று கூட சொல்றா, ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றா, எனக்கு இந்த மாதிரி குழந்தையை வேணும், இந்த மாதிரி குழந்தை இருந்தால் அந்த குழந்தை இப்படியாய் நான் வளர்ப்பேன் என்று சொல்லுகிறாள். எவ்வளவு ஸ்பெசிபிக்கா இருக்கு, சரியா செய்யறா எல்லாவற்றையும். அதை வந்து அந்த ரிலீஜியஸ் மேன் அவன் பார்த்து தவறாய் இன்டர்பிரேட் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்காக அவன் அந்த மாதிரி சொல்லிட்டான், என்னை வந்து நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னை குடிகாரின்னு சொல்லிட்டானேன்னு இன்னொரு முறை கூட ஒப்பாரி வைக்கலாம். ஆனா நல்ல காலம் அன்னால் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது அவருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்கு வரும்போது ஞானமும் கூடவே வருகிறது. நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு சொல்லித் தருகிறார். ஜெபித்த பிறகு சரியாக எத்தனை நாட்களுக்குள்ளாக அவளுக்கு குழந்தை வந்தது என்று வேதத்துல போடல, நமக்கு தெரியாது. மினிமம் வந்து ஒரு வருஷமாவது இருந்திருக்கும். என்றைக்கு வந்து சாமுவேல் அவளுடைய வயிற்றிலே கருவாக அவன் இருந்தான் என்று நமக்கு தெரியாது. அந்த சொற்ப நாட்களுக்குள்ளாக அன்னாளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று வேதத்திலே தேவன் வந்து எழுதி வைத்திருக்கிறார். அவன் அதுக்கு பிறகு துக்கமா இருந்ததில்லை என்று போட்டிருக்கிறது. அவளுக்கு சந்தோஷம் இருந்தது என்று போட்டிருக்கிறது. சந்தோஷம் மனிதர்களுக்கு கவர்ச்சியும் அழகையும் கொண்டு வருகிறது. சந்தோஷம் சாட்சியை
மிளிரச் செய்கிறது. சந்தோஷம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். நம்மை துக்கப்படுத்துகிறவர்களை பார்த்து தேவன் அவர்களுக்கு பதில் அளிப்பார், அது வேற விஷயம். ஆனால் துக்கத்தை ஏற்றுக்கொண்ட நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படுவதில்லை, அது நல்லா நமக்கு தெரியணும். நம்மை துக்கப்படுத்துகிறவர்கள் மீது அவருடைய கோபம் வருவது வேதத்துல போட்டிருக்கு அதெல்லாம். ஆனால் துக்கமா இருப்பவர்களை பார்த்து அவர் வந்து இன்னும் சந்தோஷப்பட்டார் என்றெல்லாம் இல்லை. துக்கமா இருப்பவர்களை பார்த்து அவர் வருத்தப்படுகிறார். நம்முடைய இதயத்துல எல்லா காரியமும் நிறைவேற வேண்டும் என்றால் தேவனிடத்துல மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சியா இருப்பது நல்லது. ஏன்னா இந்த நாட்களிலே நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே துக்கமாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுவதில்லை. துக்கம் நமக்கு இருக்கலாம், தேவனுடைய ஊழியத்தை குறித்து தேவ ஊழியக்காரர்களுக்கு சில சமயம் கொடுமைகள் நிகழ்கின்றன, அந்த துக்கங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் சுய காரியம், அதாவது செல்ஃப் பிட்டி என்று சொல்வார்கள், இது நம்மை ஆண்டு கொண்டு நம்முடைய மனது துக்கமா இருப்பது நல்லதல்ல. தேவனிடத்துல எல்லாவற்றையும் சொல்ல கற்றுக்கொள்வோம். அப்போ அந்நாளுக்கு தேவ கிருபை வந்தது, அந்நாளுக்கு அந்த தேவ ஞானம் வந்தது, பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தேவன் கரெக்டா சொல்றா. அப்ப இன்னும் ஓன்னு அழலாம் இல்லையா? அப்படி சொல்ல மாட்டேங்கிறா. எலி சொல்லும் போது பதில் சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நான் ஆண்டவர் இடத்துல பேசுறேன் அப்படின்னு சொல்றா, பதில் சொல்றா பாரு. அதாவது உலகம் வந்து ஒரு காலம் நம்மை நிந்திப்பதை நிறுத்தணும் அப்படின்னு நீ நினைக்கவே நினைக்காதீங்க. அது நிந்தித்து கொண்டுதான் இருக்கும் உலகத்தின் இடத்துல இருந்து. அதாவது நான் முதலாவது என்னுடைய யங் சயின்டிஸ்ட் அவார்டு எனக்கு கிடைத்த போது நான் என்ன நினைச்சேன், யங் சயின்டிஸ்ட் அவார்டு வந்து நேஷனல் லெவல்ல கொடுத்தாங்க, அது வந்து அந்த நாடு முழுவதும் ஒருத்தருக்கு தான் அதை கொடுக்குறாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய அவார்டு. அந்த அவார்டை நான் வாங்கின உடனே எல்லாரும் ரொம்ப பாராட்டுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் எனக்கு என்னை எப்பவுமே வந்து இழிவாய் இடித்துரைப்பவர்கள் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு அதை வேற விதமாக சொன்னாங்க. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஆனால் எப்படியோ அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணி அவார்டு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு என் காதுபட பேசினார்கள். இந்த உலகம் வந்து நமக்கு நடக்கும் காரியங்களை வைத்து நம்மை இழிவுபடுத்தாம இருக்கும் என்று நினைப்பது முட்டாள்தனமான காரியம். நம்முடைய ரட்சிப்பு நம்மிடத்தில் தான் வரணும். நம்ம வந்து மற்றவங்களிடத்திலிருந்து வரணும்னுட்டு எதிர்பார்க்க கூடாது. நம்ம ரட்சிப்பு நம்ம முகத்துல தான் முதல்ல தெரியணும். நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய நடவடிக்கைகளில் தான் காணப்பட வேண்டும். ரொம்ப பிலீவர்ஸ் அவங்களே இப்படி சொல்லலாமா என்ன சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. யார் வேணாவும் அதாவது பிசாசினால இன்ஸ்பயர் ஆவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களும் அப்படி இன்ஸ்பயர் ஆவாங்க, கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கணும் இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறவங்க கூட அப்படி எல்லாம் ஆவாங்க. ஏலி வந்து என்ன மாதிரி பேசுறான் பாருங்க. அப்படியே வந்து அவனுக்கு தெரியாது அந்த ஏன் அவன் அப்படி நினைக்கிறான். அந்த பார்த்த உடனே ஏன்னா அந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய இதயத்தின் காரியங்களை எல்லாம் சொல்லக்கூடிய மனிதர்கள் அந்த காலத்துல இல்ல போல இருக்கு. அது வேற அவனே வந்து முடிவு பண்ணி அவனே வந்து சொல்யூஷனும் கொடுக்குறான், நிறுத்திடு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி அதாவது தேவனுடைய சமூகத்திலே போய் தன்னுடைய இதயத்தை ஊற்றி விட்ட பிறகு அவளுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறிவிட்டது பாருங்க. எத்தனையோ பேரு ஆண்டவருடைய சமூகத்துல ஜபத்தை சொல்கிறோம், ஆனால் அங்கிருந்து வெளியில வந்தோம்னா எல்லா பிரச்சனைகளும் எல்லாம் துக்கம் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் போயிடுறோம். ஆனால் அன்னாள் அப்படி இல்லை. அன்னாள் வந்து ரொம்ப நாட்கள் துக்கமாய் அவள் வாழ்ந்தால் அது சரியான காரியம் கிடையாது. ஆனால் துக்கத்தை ஆண்டவருடைய சமூகத்துல எடுத்து போட்டுட்டா அதுக்கு பிறகு அவள் திரும்ப எடுத்தாள் என்று வேதத்துல இல்லை.
ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கையில வந்து இயேசு இப்படி சொன்னார், ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் அவர் கொடுத்தார், ஆனால் அந்த கொடுத்த அவருடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சந்தோஷம் அதை பரிபூரணப்படுத்தும். யாரும் நினைக்காதீங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிளீசிங்கா இருக்கும் நம்ம வந்து மற்றவங்க நம்மளை இழிவுபடுத்தும் போது அந்த இழிவை ஏற்றுக்கொண்டு அழுது கொண்டிருப்பது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்னு யாருமே நினைக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு பிரியமாப்படுத்த நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோமே ஒழிய மற்ற மனிதர்களுக்கு தாக்குதல்களுக்கு ஒரு விக்டிமா இருக்கும்படியாய் நம்மை தேவன் அழைக்கவில்லை. அடிபட்டவர்களாய் தாக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் நம்மளை தேவன் அழைக்கவில்லை. விடுதலை பெற்றவர்களாய் சந்தோஷம் மிக்கவர்களாய் மனமகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேதத்துல வந்து அதாவது எந்த காரியத்தை நம்ம சார்ந்து இருப்பதும் நமக்கு அடிமை தலைகளை கொண்டு வரும். நன்றாக கவனிங்க, எதன் மேலம்னாவது நம்ம அதிக நம்பிக்கை வைத்திருப்போம் என்றால் அந்த காரியம் வந்து நமக்கு அடிமை தலையை கொண்டு வந்து, உதாரணமா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பதவியை குறித்து நான் அதிக மேன்மையாய் அதை நான் கருதி கொண்டிருந்தேன் என்றால் பதவி என்னுடைய வாழ்க்கையில என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும். அதாவது அந்த பதவி என்ற காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுக்கும் முடிவுகளை தீர்மானித்துக் கொண்டிருக்கும். நான் இப்படி எனக்கு இந்த பொசிஷன் இருக்கு, நான் இதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லி அந்த பொசிஷன் என்ற அந்த உணர்வுக்கு அடிமையாயிருப்பார்கள், பணத்திற்கு அடிமையாயிருப்பார்கள். எவ்வளவோ காரியத்திற்கு அடிமையாக இருப்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன். எந்த ஒரு ஒரு அது எவ்வளவுதான் அது உயர்வாய் இருந்தாலும் அந்த காரி தேவனற்ற காரியத்தின் மீது நமக்கு இருக்கும் பிணைப்பு நமக்கு இருக்கும் ஈர்ப்பு அடிமைத்தனத்தை கொண்டு வரும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் தேவனிடத்துல அதே ஈடுபாடை கொண்டு வாங்க, அது விடுதலையை கொண்டு வரும். தேவனை நேசிப்பவர்கள் விடுதலையோடு இருக்க வேண்டும். குழந்தை இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன் என்பது விடுதலை அல்ல, அது அடிமைத்தனம். குழந்தை இருந்தாலும் சரி குழந்தை இல்லாவிட்டாலும் சரி என்னிடத்தில் இருக்கும் சந்தோஷத்தை யாருமே எடுக்க முடியாது என்பது விடுதலை. அன்னாளுக்கு அந்த விடுதலை கொடுக்கப்படவில்லை. எப்போ தேவனிடத்திலே சொன்னப்பட்ட பிறகுதான் அவள் விடுதலை பெற்றவளாய் போனாள். அன்னாளுக்கு ரட்சிப்பு எப்ப வந்தது? சாமுவேல் பிறந்த பிறகு வரவில்லை. தேவனிடத்திலே தன்னுடைய இதயத்தை எப்பொழுது எடுத்து கொடுத்தாலோ அப்பொழுதே அவளுக்கு விடுதலை வந்து விட்டது. விடுதலை பெற்றவளாய் அவள் போனாவள். ஆனால் அன்னாளுடைய தக்களத்திக்கு விடுதலை வந்ததாக வேதத்திலே நம்ம பார்க்கல. அவ வந்து இவளை துன்புறுத்துவதிலேயே அவளுக்கு வந்து அடிமைத்தனம் இருந்தது. சில பேருக்கு மற்றவர்களை வேதனைப்படுத்துவதிலே இன்பம் இருக்கிறது, அந்த அந்த இன்பம் அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது. மற்றவர்களை இழிவாய் பேசாமல் அவர்களால் வாழ முடியாது, அது ஒரு அடிமைத்தனம். உண்மையிலே அவர்களை பார்த்து நம்ம பரிதாபம் தான் பட வேண்டும். ஆனால் அன்னாளுக்கோ ஆண்டவருடைய சமூகத்திலே சொன்ன உடனே விடுதலை, சந்தோஷம். சாமுவேல் வந்து அவளுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாட்கள் தான் இருந்தான், ஏன்னா அந்த ரகசியம் அவளுக்கு தெரிந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில நல்ல அன்பான புருஷன் நமக்கு வந்து சந்தோஷம் கிடையாது, அருமையான குமாரன் நமக்கு சந்தோஷம் கிடையாது. நமக்கு சந்தோஷம் ஆண்டவர் என்னை ஜபத்தை கேட்கிறார், நான் பேசுவதை அவர் கேட்கிறார். ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கிறார், அவர் என்னை கவனித்திருக்கிறார், என் மீது அன்பாயிருக்கிறார், அவருக்குள் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் எனக்கு மகிழ்ச்சியாக வெளிச்சமாக இருக்கிறது என்ற நினைவுதான் மனுஷங்களுக்கு விடுதலை, மனுஷங்களுக்கு சந்தோஷம். அதுதான் அன்னாளுடைய வாழ்க்கையிலே நாம் இன்று பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கை அந்த சந்தோஷம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும்.
சாமுவேலுடைய பிறப்பிற்கு பிறகு வரப்போகிற சந்தோஷம் அல்ல. சாமுவேல் என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை நாள் இருப்பானோ அத்தனை நாட்கள் மாத்திரம் எனக்கு சந்தோஷம் வரும் என்ற அந்த காரியம் அல்ல. தேவன் என் ஜபத்தை கேட்டார். என்னோடு அவர் என்ன மாதிரி அற்பமான மனிதர்களுடைய வாயிலிருந்து வாருகிற வார்த்தைக்கு அவர் கவனித்திருக்கிறார். என்னை நினைத்தருளினார். என் மீது இரக்கமாயிருக்கிறார். என் மீது பரிவாயிருக்கிறார். அவருடைய அன்பு எனக்கு போதும். அது என்னை பெரியவனாக்கும் பெரியவளாக்கும் என்ற நினைவு மட்டும் மனிதர்களுக்கு சந்தோஷமாய் இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காகவே துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனங்கள் இன்னைக்கு நாங்க வாசித்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களோடு பேசட்டும் அப்பா. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே சுவாமி மன மகிழ்ச்சி மன ரம்யம் நிறைந்ததாய் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தாலும் ஆண்டவர் மாத்திரமே எங்களுடைய மன ரம்யத்தின் காரணமாய் இருக்கட்டும். தேவரீருடைய பிரசன்னம் உடைய சமூகத்திலே நாங்கள் பேசுவதை நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்கிறீர் என்ற விசுவாசம் இவைகளே எங்கள் மன மகிழ்ச்சியின் காரணமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அப்பே ஆமென். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறே. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறே. மன நிறைவோடு பணி செய்வே. மன நிறைவோடு பணி உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் உமக்காக தானே ஐயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறே. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறே. மன நிறைவோடு பணி செய்வே. மன நிறைவோடு பணி செய்வே. உமக்காக தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக ஜெயித்து காட்டி
நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக நானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா.